ஹாய், இன்றைக்கி நம்ம பொல்யூஷன் பற்றின ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பண்ணின ஒவ்வொரு விஷயமுமே நம்மளையும் நம்ம ஏர்த்தையும் டைரக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லியும் நிறைய திங்ஸை வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போடுறோம். ஆனால் அந்த வேஸ்டர்ஸ் எல்லாம் நிலத்தில் மட்டும் இருக்கிறதில்ல, அது ஏதோ ஒரு வகையில் கடல்லையும் போய் கலந்துருது. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 14 பில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது 600 கோடி கேஜி மதிப்பிலான வேஸ்டர்ஸ் கடலில் மட்டுமே கலக்குது. இதில் முக்கால்வாசியானது பிளாஸ்டிக் வேஸ்ட். இது நம்ம நிலத்தில் இருக்கிற வேஸ்டர்ஸை விட 2 மடங்கு அதிகமானது. நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 770 கோடி, அதில் அமெரிக்கன்ஸ் வந்து வெறும் 5% தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் வந்து நம்ம ஹோல் வேர்ல்டோட வேஸ்டஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 30% அவங்க மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 25% வேர்ல்டு ரிசோர்ஸஸை அவங்க மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆயிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சீரோட் மட்டும்தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது 100,000 டன் ஆயிலை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 டன் ஆயில் கடலில் மட்டுமே கலந்துருது. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே சைனா தானம். நம்ம இங்கே காற்றை பொல்யூட் பண்ணணும் அப்படின்னா அதோட எஃபெக்ட் உலகத்தில் வேறு எங்கேயோ காமிக்கும். ஒவ்வொரு 8 செகண்டுக்கும் ஒரு குழந்தை அசுத்தமான தண்ணியை குடிச்சு மட்டுமே இறக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப முடியலனாலும் அதுதான் உண்மை. சைனாவோட கேபிட்டல் பீஜிங்கில் நம்ம 1 டே ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து 21 சிகரெட் ஒரே நாளில் குடித்ததுக்கு சமமாக, அந்தளவு அங்கே ஏர் பொல்யூஷன் இருக்குது. உலகத்தில் 1/8 ஏர் பொல்யூஷனால், காற்று மாசுனால் மட்டுமே இறக்குறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. நம்ம மும்பையில் 1 டே ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா 100 சிகரெட் ஸ்மோக் பண்ணதுக்கு சமமாக, இது உங்களால் நம்ப முடியுதா? ரஷ்யாவில் இருக்கிற கராச்சிங்கிற லேக் தான் உலகத்திலே ரொம்பவும் பொல்யூட்டான லேக். ஏன் அப்படின்னா அங்கே தான் ரொம்ப அளவுக்கு அதிகமான ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸை டம்ப் பண்ணியிருக்காங்க. 2012 எடுத்த சர்வேயில் நம்ம ஹியூமன்ஸ் மட்டுமே 490,000 டன் இவேஸ்டஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணி போட்ட பிளாஸ்டிக் பேக்ஸ் மோஸ்ட்லி கடலில் தான் இருக்குது. 1000கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் அந்த பிளாஸ்டிக் பேக்கை ஜெல்லி ஃபிஷ்னு நினச்சி சாப்பிட்டு உயிர் இழந்துருது. இது நினைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் நடந்துட்டுருக்கு. அமெரிக்கன்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு 25 லட்சம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போட்டுடுறாங்க. ஒரு பாட்டில் டீகம்போஸ் ஆகவே 500 வருஷம் ஆகும்போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 25 லட்சம் பாட்டில்னால் எவ்வளோ பாட்டில்ஸ் எவ்வளோ நாள் ஆகும் டீகம்போஸ் ஆக? முன்னாடியெல்லாம் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் சைனாவோட பொல்யூஷன் தான் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா தெரியுதாம். நம்ம எல்லாம் சைனாவோட கேபிட்டல் பீஜிங் தான் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற டெல்லி தான் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு WHO சொல்கிறாங்க. அசுத்தமான தண்ணியில் இருக்கிற மீனுக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அதாவது நுகர தன்மையே இருக்காதாம். சைனாவில் இருக்கிற நிலத்தடி நீரில் 90% நிலத்தடி நீர் அசுத்தமானதாக தான் இருக்குமாம். ஒரு சர்வே சொல்லுது பிரிட்டிஷ் ரிவர்ஸில் இருக்கிற முக்கால்வாசி மீனுக்கு பாலினமே மாறிடுதாம். அதாவது மேலாக இருக்கிறது ஃபீமேலாகவும் ஃபீமேலாக இருக்கிறது மேலாகவும். இது எதனாலன்னு பார்க்கும்போது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸை அதிகமாக டிஸ்போஸ் பண்ணுறாங்களாம் அந்த வாட்டரில். மீனுக்கே இந்த கெதினா நம்ம இந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னு நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும்னு தெரியல. நம்ம பொல்யூட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலுக்கு 1 கேலனுக்குமே $4 அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குமா? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணிகிட்டே இருக்கோம். 1952 லண்டன் கிரேட் ஸ்மாக் அப்போது மூச்சு திணறல்னால 4,000லிருந்து 12,000 மக்கள் இறந்துருக்காங்க கொஞ்ச நாளுக்குள்ளேயே. காற்று மாசு ஏர் பொல்யூஷன்னால் லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய் தான் அதிகமாக வருமாம். அது மட்டும் இல்லாமல் பிளாடர் கேன்சர் வர்றதுக்கும் அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. பொல்யூஷன்னால் 1 வருஷத்துக்கு 10 லட்சம் கடல் பறவைகள் சீ பேர்ட்ஸும் 1,000 கோடி பாலூட்டிகளும் மேமல்ஸும் இறந்துருதாம். இது ரொம்பவே சோகமான விஷயம்தான். நம்ம பொல்யூட் பண்ணுறதுக்கு ஒன்றும் தெரியாத அனிமல்ஸ் ஆகுதுங்கும்போது இது ரொம்பவே மோசமானது தான். சைனாவில் ஏர் பொல்யூஷன் அதிகமாச்சு அப்படின்னா கலிஃபோர்னியாவில் ஸ்னோஃபால் அதிகமாக இருக்குமா?
கலிஃபோர்னியாவில் இருக்கிற 5 சிட்டிஸ்னால தான் ஏர் பொல்யூஷன் ரொம்பவே அதிகமாகுதாம். அந்தளவுக்கு அங்கே ஃபாசல் ஃபியூயல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. 20th century முன்னாடியெல்லாம் குதிரை வண்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போல்லாம் குதிரையோட கழிவு தான் அதிகமாக பொல்யூஷன் பண்ணுதுன்னு, கார் யூஸ் பண்ணுறதுனால பொல்யூஷனே இருக்காதுன்னு நினச்சிருக்காங்க. அமெரிக்கன் லங் அசோசியேஷன் சொல்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிற 40% மக்கள் டெய்லியும் அசுத்தமான காற்றை தான் சுவாசிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம கோல் யூஸ் பண்ணுறதுலேருந்து நியூக்ளியர் பவருக்கு சேஞ்ச் ஆனதுனால 1971 2009 வரைக்கும் ஏர் பொல்யூஷனால் மட்டுமே ஏற்படக்கூடிய 1,800,000 இறப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாசா சொல்கிறாங்க. ஒரு சர்வே சொல்கிறாங்க, அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 16,000 குழந்தைகள் ப்ரீ மெச்சூர் பேபியா, அதாவது குறை பிரசவத்தில் பிறக்கிறாங்களாம். இதுக்கான முக்கியமான ரீசனே ஏர் பொல்யூஷன் தானாம். இந்தியாவில் ஏர் பொல்யூஷன் அதிகமானதுனால தாஜ்மஹாலோட ஒயிட் மார்பிள் வந்து எல்லோவாக சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யாராலன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நம்ம பண்ண பொல்யூஷன்னால தான். இன்னைக்கு பொல்யூஷனால் வேறு எங்கேயோ இருக்கிற உயிரினம் அஃபெக்ட் ஆகுது, நாளைக்கு அதே பொல்யூஷனால் நம்மளும் அஃபெக்ட் ஆகும். இனிமேலாவது பொல்யூஷனை குறைச்சி வேஸ்ட்டையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜியும் யூஸ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் ஆயுத எழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.